ஹாய் வியூவர்ஸ், குமரா சேனல் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டவர் ஃபேன். ஸோ யூஸ்வலாக இப்போ வீட்டில் எல்லாருமே டவர் ஃபேன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான டவர் ஃபேன் வந்துட்டு நம்ம கீழே வச்சு யூஸ் பண்ணுறதுனால நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆக போகிறப்ப அதை எப்படி ஓப்பன் பண்ணி அந்த டஸ்ட்டை எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பிளாஸ்டிக் மேடாக இருக்கிறதுனால வந்து நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏதாவது உடஞ்சிருமோ இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ரூஸ் எடுத்தால் மாட்ட முடியாதுன்னு ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயம் இல்லாமல் எப்படி நம்ம வீட்லேயே அதை க்ளீன் பண்ணி அப்பப்போ பக்காவாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு ஒரு ஹைஜீனிக்காக அதை ஃபேனை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த வீடியோவில் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி காமிக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரூ இருக்கோ நான் அங்கெல்லாம் வந்து உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது எல்லாமே அவுட் சைடு இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ். ஸோ இந்த ஸ்க்ரூ எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டைப் பேசிஸ் ஸ்க்ரூவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த ஸ்டார் டைப் பேசிஸ் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த பாட்டமில் இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் அந்த பிளாக் கலர் கேப்பை விட்டுட்டு அந்த சின்ன ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் அந்த ரெண்டுமே டிட்டாச் பண்ண முடியும். ஸோ அந்த டவர் ஃபேனில் இருக்கக்கூடிய ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரெண்டுமே வந்துட்டு தனித்தனியாக பிரித்தாச்சு. இந்த லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வயர்டு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ரைட்டில் வந்துட்டு அந்த பிளேடு கம் மோட்டார் மட்டும் செட் ஆகிருக்கும். அந்த பிளேடு டாப்பில் ஸ்டெடியாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஸ்க்ரூ போட்டு ஒரு சின்ன பிளேட் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு ஸ்க்ரூ கலெக்ட்னாலே அந்த பிளேட்டை அப்படியே புல் பண்ணால் அது வெளியில் வந்துடும். இப்போ நான் ஸ்க்ரூ கலெக்ட் ஆச்சு, இதை நான் புல் பண்ணி இழுக்கிறேன், அப்படியே அந்த பிளேட்ஸ் வந்துட்டு செட்டாக வெளியில் வரும். ஆனால் நம்ம என்ன பாட்டம் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம பாட்டமில் வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த டோட்டல் பிளேட்ஸுமே மோட்டரோட செட்டாக வெளியில் எடுத்து அதை நம்ம வாஷ் பண்ணலாம். அதுக்காக அந்த பாட்டமில் டர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய பாட்டமில் வந்துட்டு ரெண்டு ஸ்க்ரூ வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த கேப்போடு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த மோட்டரை அந்த செட்டாக அந்த பிளேடோட செட்டாக வந்து நம்ம அதை வெளியில் எடுத்து மூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ கலட்டியாச்சு, இப்போ நான் அதை புல் பண்ணுறேன். புல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த மோட்டரோட அந்த ஸ்பிண்டில் அதை நேராக சுற்றக்கூடிய அந்த பிளேட்ஸ் வந்துட்டு மொத்தமாக செட்டாக வெளியில் வந்துடும். இப்போ ரைட் சைடில் பாக்ஸ் மட்டும் எம்டியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸி. இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ஆறு ஏதாவது ஒரு மிஷின் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை பெயிண்ட் ப்ரஷ்ஷோ வச்சோ ஈஸியாக எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த மோட்டருக்கும் அந்த பிளேடுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்துட்டு நிறைய அந்த முடியெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த த்ரெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிள் மெத்தட், வீட்லேயே யூஸ் பண்ணி ஹைஜீனிக்காக எந்த செலவுமே இல்லாமல் நீங்களே செஞ்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.